என் எண்ணத்தை கூறுகிறேன் அண்ணா. நாளை ராவணன் அண்ணியாரை அழைத்து வந்து தம்மிடம் ஒப்படைப்பான். சுமித்திரை நந்தரே, ராவணன் ஆணவம் நிறைந்தவன், தன் சுயநலத்தையே முதன்மையாய் கருதுபவன், மற்றவர் நலன் மீது அக்கறை காட்டுபவன் அல்ல ராவணன். மித்ரரே, எனில் அவனது நாளைய யுத்த தந்திரம் என்னவாக இருக்கும்? ஏற்பட்ட அவமானத்திற்கு பழிதீர்க்க முயற்சி மேற்கொள்வான், தன் தோல்வியை வெற்றியாய் மாற்ற எண்ணுவான். எவ்வாறு மகாராஜா? நிச்சய வெற்றியை பெற்றுத் தரும் மாவீரன் ஒருவனை ரணபூமிக்கு அனுப்புவான். அப்படிப்பட்ட வீரன் யார் இருக்கிறான்? என் அனுமானம் சரியாக இருக்குமேயானால் நாளை என் சகோதரன் கும்பகர்ணன் அரக்கர் சேனைக்கு சேனாதிபதியாகலாம். வானர சேனையின் அட்டூழியம் அழிவதற்கு நம்முடைய அரக்கர் குலம் ஒன்றாக திரண்டு நாளை ஒரே லட்சியத்தோடு போரிட வேண்டும். செல்லுங்கள், அரக்கர் இனத்தை தேடி தச திசைகளுக்கும் செல்லுங்கள். உத்தரவு ராஜா. அன்பு அண்ணா, தாங்கள் தூதுவர்களை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன வந்தது அண்ணா? பரம பலசாலியான சக்திசாலியான சகோதரன் கும்பகர்ணன் யுத்த களத்தில் தனித்து நின்று வானரங்களை அழிக்க வல்லவர். செல்லுங்கள் அண்ணா, அவரை உறக்கம் விட்டு எழுப்புங்கள். சரிதான், இந்த அற்புத யோசனை என் மனதில் ஏன் உதிக்கவில்லை? சூர்பனகை உருவாகியுள்ள சிக்கலுக்கு நல் உபாயம் அளித்தாய். கும்பகர்ணன் உறக்கம் விட்டு எழுவார். மகாராஜா கும்பகர்ணரை உறக்கம் விட்டு எழுப்புங்கள். செல்லுங்கள். மகாராஜா கும்பகர்ணர், கும்பகர்ணர், கும்பகர்ணர்! இத்தனை வீரர்கள் ஒன்று திரண்ட பிறகும் அரசர் கும்பகர்ணரை நித்திரை விட்டு எழுப்ப இயலவில்லை. அனைவரும் தேகத்தின் மீது ஏறுங்கள். விரைந்து செயல்படுங்கள். கரத்திலும் அதை பிரயோகியுங்கள். விரைவாக செயல்படுங்கள். உங்கள் முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள். நாசியிலும் குத்துங்கள். Ugh.
அவரின் கால்களிலும் குத்துங்கள். செவிகளிலும் ஈட்டியை குத்துங்கள். மேளதாளங்கள் முழங்கட்டும். கும்பகர்ணர் உறக்கம் விட்டு எழுவது அத்தியாவசியமாகும். செவிகள் கிழிய ஊதுங்கள். செவிக்கு அருகாமையில் ஊதுங்கள். உத்தரவுகள் கொடுத்தே சோர்வடைந்து விட்டேன். துர்கதி, ஆணையிடுங்கள். விரைவாய் அரசரிடம் செல். மகாராஜா கும்பகர்ணனின் உறக்கம் களையவில்லை என்று சொல். இப்பொழுதே செல்கிறேன். உறக்கம் களைய வேண்டும். கும்பகர்ணனின் உதவி அத்தியாவசியமாகிறது. அவன் எழுந்தே தீர வேண்டும். முயற்சியை மேற்கொள்ளுங்கள். போஜனத்தை எடுத்து சென்று மகாராஜாவின் நாசிக்கு அருகே வையுங்கள். அறுசுவையின் நறுமணம் பட்டவுடன் மகாராஜாவின் நித்திரை அவசியம் களைந்துவிடும். மகாராஜா கும்பகர்ணர் வாழ்க. எழுப்பியதன் காரணம் என்ன? அனைவரும் நலமாக உள்ளார்களா? இல்லை மகாராஜா அவர்களே, லங்கையை சங்கடம் சூழ்ந்தது. காரணம்? சத்ருவின் சேனை லங்கையை நாற்புறமும் சூழ்ந்தது மகாராஜா. யார் அந்த சத்ரு? அவனுக்கு மரணத்தை நான் பரிசளிப்பேன். வந்திருப்பவன் ஒரு வனவாசி. அவன் அயோத்தியின் அதிபதியாம். எனில் யுத்தமானது துவங்கிவிட்டதா? ஆம் மகாராஜா, இன்று அந்த வனவாசி நம் மகாராஜாவை யுத்த களத்தில் நிராயுதபாணியாக்கினான். என்ன? மூ உலகத்தை வென்ற மகாராஜா ராவணனை நிராயுதபாணியாக்கினானா? ஆம் மகாராஜா, லங்காதிபதி தம்முடைய வரவிற்காக வெகு நேரமாய் காத்திருக்கிறார். லங்காதிபதி வாழ்க. தாங்கி வந்த தகவல் என்ன? வதனத்தில் உற்சாகம் தெரிகிறது. சகோதரன் உறக்கம் கலைந்து விட்டதா? ஆம் மகாராஜா. மாவீரன் கும்பகர்ணன் உறக்கம் விட்டு எழுந்தானா? என் சகோதரன் எழுந்து விட்டான். செல், தீபங்கள் ஏற்றி இலங்கையை ஒளிமயமாக்கு. அனைவரும் ஒன்று சேர்ந்து தீப உற்சவம் நடத்தி கும்பகர்ணனை வரவேற்கலாம். உத்தரவு அரசே. Thank you.
மகாராஜா கும்பகர்ணர் எழுந்து விட்டார். அவரை வரவேற்பதற்கு லங்கையில் தீப உற்சவம் நடக்கிறது. கும்பகர்ணன் என்று உறக்கம் விட்டு எழுந்தது நிரந்தர உறக்கத்தை அடைவதற்கு. வரவேண்டும் புத்திரர்களே, கும்பன் மற்றும் நிகும்பன் தம்முடைய ஆனந்தத்திற்கு காரணம் என்ன? இன்று தம் வேண்டுதல் நிறைவேறியது தாயே. தந்தை எழுந்துவிட்டார் மாதா. எழுந்துவிட்டாரா இச்சமயத்திலா? அது அரசரின் ஆணை மாதா. வாருங்கள் மாதா, தந்தையை காணச் செல்வோம், வாருங்கள். உற்சவம் நடக்கிறதா? மகாராஜா கும்பகர்ணரை வரவேற்க லங்காதிபதி இட்ட ஆணையாகும் இது. அவரின் ஆணையை ஏற்று லங்கை முழுவதும் தீபோற்சவம் நடக்கிறது. மகாராஜா! சுவாமி! சுவாமி! தந்தையே, தந்தையே! அன்பு தந்தையே, எங்கிருக்கிறீர்கள்? பணிகின்றேன் மகாராணி. மகாராஜா கும்பகர்ணர் அரசரை காண சென்றுள்ளார். பணிகிறேன் தமையன் அவர்களே. நலம் பல உண்டாகட்டும் கும்பகர்ணா. இன்று நான் மிகுந்த ஆனந்தம் கொண்டேன். வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. உன் உறக்கம் கலைத்ததற்கு மன்னித்துவிடு. அதற்கான நிர்பந்தம் உருவானது. லங்கையில் பெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. பிரகஸ்தன், மகராட்சசன் இவர்களோடு இன்னும் ஏனைய வீரர்களை நாம் இழந்து விட்டோம். இப்பொழுது அனைவரின் நம்பிக்கையும் கும்பகர்ணன் எனும் உன்மீதே உள்ளது. தம் விருப்பத்தை நிறைவேற்ற உறக்கம் விட்டு எழுந்தேன். ஆனால் யுத்தகளம் நோக்கி தாம் சென்றதாய் கேள்வியுற்றேனே. ஆ, பிரகஸ்தன், மகராட்சசன் இறந்த பிறகு மிஞ்சியுள்ள வீரர்கள் மடிந்துவிடக் கூடாது என நான் எண்ணினேன். மாறாக நானே சென்று சத்ருவை மண்ணில் சாய்க்க எண்ணினேன். ஆனால் போர் தொடுத்து வந்தவன் என்னுடைய கணிப்பிற்கு மாறாக இருந்தான். எதிர்த்து நின்றவனின் பெயர் என்ன? ராமன். என்ன? யுத்தகளத்தில் என் அஸ்திரங்களை பறித்து என்னை நிராயுதவாணி ஆக்கினான். அஸ்திரங்கள் அற்று நின்ற வேளையில் இன்று போய் நாளை வா என்று அவன் கூறிய வார்த்தை கூறிய ஈட்டி போல் பாய்ந்தது. அவன் பாணத்தால் அப்போதே நான் மடிந்திருந்தால் இன்று இந்த ராவணனுக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருக்காது. நிலை குலைந்து தலை குனிந்து நான் யுத்தகளம் விட்டு வெளியேறினேன்.
ராவணனுடைய வாழ்வில் இதுவரை இவ்வாறு ஒரு அவமானம் ஏற்பட்டதில்லை கும்பகர்ணா. இனி அரக்கர்குல அவமானத்தை போக்க வேண்டியவன் நீ. வனவாசியோடு லங்கைக்குள் நுழைந்திருக்கும் வானர சேனையை நீ அழிக்க வேண்டும். திரிலோகங்களை வென்ற தம் வாழ்வில் இதுவரை இந்நிலை ஏற்பட்டதில்லை. உண்மைதான் கும்பகர்ணா, ஏற்பட்டதில்லை. ஈரைந்து சிரமுடையோன் இன்று வரை யுத்தகள பூமியில் அஸ்திரம் இழந்து நிராயுதபாணி ஆனதில்லையே. இன்னலான அந்நிலை உருவானதில்லைதான். இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும் என்று எண்ணியதுண்டா? எண்ணியதில்லை. ஒரு கூற்றை தாம் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் அண்ணா. யுத்த பூமியில் தங்களை நிராயுதபாணி ஆக்கி தலைகுனிய வைக்கும் துணிவு யாருக்குள்ளது? யாரேனும் உள்ளார்களா? இல்லையே, எவரும் இல்லை. அத்திறன் உள்ளவன் திரிலோகங்களில் இல்லை. அவ்வாறிருக்க இச்செயல் புரிந்தவன் எவன்? அந்த ஸ்ரீராமன் யார் என்று ஆலோசித்தீர்களா? சத்ருவிற்கு மரியாதை எதற்கு கும்பகர்ணா? அன்பு அண்ணா, இரு விழியை மூடிக்கொள்வதால் ஆதவன் உதிக்காமல் இருந்து விடாது. அண்ட சராச்சரங்களை காக்கின்ற ஸ்ரீ நாராயணரை என்னால் அவமதிக்கவும் இயலாது. அன்பு அண்ணா, தாம் ஒன்றை சிந்திக்க மறந்தீர்கள். அன்று நாரதர் உரைத்த வார்த்தை என்ன? விஷ்ணு பகவான் அரக்கர் குலத்தை வேரறுக்க அயோத்தி மன்னனின் வாரிசாய் அவதரிப்பார் என்றார். அன்று பிரம்மதேவரின் வார்த்தைகளை மதிக்காது மகாலட்சுமியின் அவதாரமான சீதா தேவியை தாம் கவர்ந்து வந்தீர்கள். நந்தி தேவன் தமக்கு அளித்த இன்னொரு சாபத்தையும் தாம் மறந்து விட்டீர்கள். ஸ்ரீ ராமாவதாரத்தில் நாராயணர் நரனாய் வந்து தம்மை அழிப்பார் என்றார். கும்பகர்ணா, உபதேசம் வழங்க உன்னை உறக்கமிட்டு எழுப்பவில்லை. லங்காதிபதி தற்சமயம் சங்கடத்தில் உள்ளான். நம்முடைய அசுரகுலமே சங்கடத்தில் உள்ளது. சங்கடம் போக்க உனது உதவி தேவை. வீணாக காலம் தாழ்த்தாது முடிவொன்றை எடு. போர் தொடுத்து செல்வாயா மாட்டாயா என்று கூறு. இல்லை என்று கூறினால் சென்று விடு. சென்று மீண்டும் உறக்கத்தில் ஆழ்ந்து விடு. தமையனே, நான் தம்முடைய அனுஜனாவேன். நான் தமது உத்தரவை ஏற்க வேண்டியவன். தங்களின் வார்த்தைகளை சிரமேற்கொண்டு நடப்பேன் அண்ணா. கவலை வேண்டாம். உடன் பிறந்தவன் உடனிருக்கையில் உங்களுக்கு ஒரு இன்னலும் நெருங்காது. இது இந்த கும்பகர்ணன் தரும் வாக்கு. இனி கவலை வேண்டாம் அண்ணா. நாளை யாதவன் உதிக்கும் முன் அந்த வனவாசி ராமனையும் அவனுடைய சேனையையும் நான் மண்ணோடு மண்ணாக்குவேன். இல்லையெனில் நான் மண்ணாவேன். இருப்பினும் என்ன? ஒருவேளை நான் யுத்தத்தில் மரணித்தால் தாம் ராமரை பகவானாக எண்ணி அவரின் சரணங்களை பற்றுங்கள். அதனால் நம் குலம் அழிவிலிருந்து தப்பி பிழைக்கும். மரணம் பற்றிய வார்த்தையை உதிர்க்காதே மாவீரன் கும்பகர்ணா. விரைந்து செல், சென்று யுத்தத்தை துவங்கு, வெற்றியோடு திரும்பி வா. தமது ஆசியை வேண்டுகிறேன். நான் தமது புகழை நிலைநாட்டுவேன். விஜயீபவ, வெற்றியோடு திரும்புவாய்.